next one is question number three. The maximum value, மீ பெரு மதிப்பு, கொடுக்கப்பட்டவனுடைய மீ பெரு மதிப்பு, maximum value கண்டுபிடிக்கணும். Maximum value அப்படின்னா, முதல்ல ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்க, சைனுடைய மேக்சிமம் வந்து ஒன்று, பிகாஸ் சைன் நைன்டி, சைன் நைன்டி அல்லது சைன் ஃபைவ் பை டூ, சைன் ஃபைவ் பை டூ எவ்வளவு ஒன்று. காஸ்டுடைய மேக்சிமம் வந்து ஜீரோ வரும், காஸ்ட் ஜீரோ ஒன்று. ஸோ சைனுடைய மேக்சிமம் மதிப்பு ஒன்று, குறைந்த மதிப்பு ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ, சைன் நைன்டி ஒன்று. நமக்கு இப்போ மேக்சிமம் மட்டும்தான் வேணும். எப்போ மேக்சிமம் கிடைக்குன்னா எக்ஸ் ஈக்வல் டு ஃபைவ் பை டூ, எக்ஸ் ஃபைவ் பை டூன்னு இருந்தால் நமக்கு மேக்சிமம் வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் என்ன போடணும், எக்ஸ் வந்து ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ அதுக்கு முதல்ல இந்த ஃபோர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்லையா சொல்யூஷன், அப்போல்லாம் இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன்னு. எடுத்துலேயே ஆன்சர் குறிக்கிறேன் நினைக்கிறதா, எக்ஸாம்லேயே அப்படிதான் நீ பழகணும். நீ என்னடா இந்த மெத்தட் தெரிஞ்சாலும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால இதுக்கு வந்து ஜஸ்ட் நீ ஏன் ஒரு ப்ரைவேட் மெத்தட் எதாவது ஞாபகம் வச்சுக்க, நான் எப்படி நினச்சிக்கிறேன்னா ஃபோரா ஃபோர் போட்டு அதில் பாதி என்ன டூ, அதுக்கு வந்து ஒரு ரூட் வந்து போடுறோம். இதில் வேலைக்கு அந்த மாதிரி இல்லை நமக்கு, இந்த ஃபோரையும் நான் இந்த டூவையும் கம்பைன் பண்ணிட்டேன், கம்பைன் பண்ணிட்டு ஃபோர் ப்ளஸ் ரூட் டூ அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். நீங்கள் வேறு மெத்தடில் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோர் சைன் ஸ்கொயர் எடுத்துக்கலையா, இந்த ஃபோர் சைன் ஸ்கொயரு தென் த்ரீ காஸ் ஸ்கொயரு தென் சைன் எக்ஸ் பை டூ தென் காஸ் எக்ஸ் பை டூ. இந்த ஃபோர் சைன் ஸ்கொயர் எக்ஸை த்ரீ சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு பிரிச்சுக்க, ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸை இங்கே இடத்துல எழுதிக்க, இது ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறேன். இங்கே இது என்ன பர்பஸ்க்காக எழுதுற அப்படின்னா, காமனாக எடுக்கிறதுக்காக, அந்த த்ரீயை வந்து காமனாக எடுக்கிறதுக்காக இந்த பர்பஸாக பிரிக்கிறோம். இப்போ இதை வந்து இதில் என்ன பிடிக்கலாம், சைன் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ காமனாக எடுத்தால் என்ன வரும், சைன் ஸ்கொயரு ப்ளஸ் காஸ் ஸ்கொயரு, ஸோ தட் சைன் எக்ஸ் பை டூ தென் காஸ் எக்ஸ் பை டூ. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்று. அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் வெறும் த்ரீ மட்டும் இருக்கும், த்ரீ பிராக்கெட் ஒன்று அப்படிலாம் எழுத வேண்டியதில்லை. தென் சைன் எக்ஸ் பை டூ தென் காஸ் எக்ஸ் பை டூ. அப்போ இதனுடைய மேக்சிமம் வேல்யூ, சைன் எக்ஸினுடைய மேக்சிமம், மேக்சிமம் ஆஃப் சைன் எக்ஸ், மேக்சிமம் ஆஃப் சைன் எக்ஸ் அக்கர் வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ. நைன்டி ஃபைவ் பை டூன்னு நைன்டி எழுதிட்டேன், ஃபைவ் பை டூன்னு எழுதிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், சைன் நைன்டி அப்படின்னு வரும்போது என்ன வரும், ஒன்றுன்னு வருமா. சரி வேணால் எழுதிக்க, சைன் ஃபைவ் பை டூ ஒரு த்ரீ, இது என்ன ஃபார்ட்டி ஃபைவ் தானே, ஃபைவ்ல எக்ஸ்னா ஃபைவ் பை டூ, எக்ஸ் பை டூனா அதில் பாதி ஃபார்ட்டி ஃபைவ். தென் இந்த இடத்துல காஸ் ஃபார்ட்டி ஃபைவ். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன இருக்கலாம், ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சைன் ஃபார்ட்டி ஃபைவ் வருது, ஒன் பை ரூட் டூ காஸ் ஃபார்ட்டி ஃபைவ், ஒன் பை ரூட் டூ. ஸோ ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை ரூட் டூ வெறும் டூ ரூட் டூ இல்லையா. ஸோ ஃபோர் ப்ளஸ் ரூட் டூ. ஸோ இந்த ஆப்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் டூ.